விஜயகாந்த் என்றாலே ஒரு அற்புதமான மனிதன்தான். விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்கள் நாம் சேனலில் எப்போதுமே தெரிந்து கொள்ளலாம். விஜயகாந்தை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவர் பையன் சண்முக பாண்டியன் அவரும் அற்புதமாக இப்போ பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னா ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களும் விஜயகாந்த் துணைவியார் அடுத்த சண்முக பாண்டியன் விஜயபரபாகரன் இவங்க எல்லாம் ஃபேமிலியாக ஒரு டயத்தில் அமெரிக்கா போயிருக்கிறாங்க. அமெரிக்காங்க சுற்றுலா பயணத்துக்கு கேப்டன் கூட்டு போயிருக்காரு, தன்னோட குடும்பத்தோடு போயிட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பார் சண்முக பாண்டியன். நம்ம விஜயபிரபாகர் வந்து 5-6. இதில் என்னென்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு பார்க்கு பூங்காக்கெல்லாம் போகும்போது கேப்டனும் அவங்களும் ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டை வச்சு அப்படியே அங்கே மூவ் பண்ணி அப்படியே போகணும். அப்படி போய்கிட்டே இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டிய அவர்கள் அவங்க கையெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே நின்ட்டாப்பில் இவங்க பசு ஏறி விஜயகாந்த் சார் அதுக்கடுத்தது பிரேமலதா அவங்களும் அங்கே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. உடனே அங்கே இருந்துட்டு பிரேமலதா அவங்க விஜயபிரபாகரன் கூட இருக்கிறாப்புல சண்முக பாண்டியனை காணும்னு சொல்லி அப்படியே அழுது அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டாங்க. என் பையனை காணுமே அப்படின்னு சொல்லி கதறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு பக்கத்தில் இங்கிலீஷில் கேட்குறாரு, சண்முக பாண்டியன் அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல, வேறு மாதிரி ஏதோ கூப்பிட்றாரு. கூப்பிட்டு டிக்கெட்டு வந்து சண்முக பாண்டியன் கையில் தான் இருக்குது, ஆனால் அவருக்கு அது இந்த விவரம் தெரியல. அந்த டிக்கெட்டு கொடுத்து அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து கேப்டன் வராரு. அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்னடா அங்கே நிற்கிற, ஒரு இடத்துக்கு வந்தோம்னா தைரியமாக இருக்கணும், நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் அற்புதமாக சண்முக பாண்டியனை எங்கே போனாலும் பயப்படக்கூடாது, தைரியமோடு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேப்டன் உடனே சண்முக பாண்டியன் அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்து பிரேமலதா அவங்கள்ட்ட விட்டோடனே அதுக்கப்புறம் தான் சமாதானமே ஆகியிருக்காங்க. இல்லைன்னா அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து தைரியம், எந்த மூளை முழுக்கில் இருந்தாலும் அவர் பிள்ளையை கண்டுபிடிக்காமல் விடுவாரா? அந்த ஒரு வாழ்க்கையில் அனுபவத்தை அற்புதமாக விஜயபிரபாகரன் இப்போ பதிவு பண்ணியுள்ளார். இன்னொரு விஷயம் என்னென்னா பிரேமலதா அவங்க அற்புதமாக அடுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இப்போ யங்ஸ்டர் இப்போ இருக்க யாருக்குமே ரெண்டு பசங்களுமே எந்த பேடு ஹேபிட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் ஒரு அற்புதமான மிகப்பெரிய நடிகர் பீக்கில் இருக்கார், ஆனால் அந்த ஒரு வெட்டி பந்தாவோ எந்த ஒரு பாலிட்டிக்ஸ்லேயும் இருக்கிறாப்புல அந்த பந்தாங்கிற இதே கிடையாது ரெண்டு பசங்கள்கிட்டையும். இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் அவர் பைசங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் விஜயகாந்த் சார் தான் பசங்களை குளிப்பாட்டு வரா. குழந்தையாக இருக்கும்போது விஜயகாந்த் சார் அந்த பசங்களெல்லாம் விஜயகாந்த் சாரே குளிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் சண்முக பாட்டி ஒரு காலகட்டத்தில் உடம்பு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு பாத்ரூம் போகிறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையில் விஜயகாந்த் சார் தான் சண்முக பாண்டியனை அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடிகர் நம்ம ஆள் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது இதுவே கிடையாது. அவரே தன்னோட குழந்தைகளை அவன் அந்த பையன் டாய்லெட் போனால் கூட இப்போ பெரிய நடிகர் தான், எல்லா விஷயத்தையும் விஜயகாந்த் சார் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு நடிகர் வந்து பண்ணணுங்கிறது இது கிடையாது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் பிரேமலதா அவங்க ஷேர் பண்ணாங்க. அப்படி வந்து தன்னோட பிள்ளைகள் தன்னோட குழந்தைகளை நாம தான் நல்லா பார்த்துக்கணும் தகப்பனம். அப்படி ஒரு அற்புதமாக பார்க்கப்பட்டவர் தான் நம்ம கேப்டன். சில விஷயங்கள்லாம் தெரியாது, அப்படி ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அவரை வந்துலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இப்போ சிறு இருக்க காலகட்டத்தில் இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸ்களையும் நல்ல வழியாக பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும். நிறைய ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, பெற்ற தாய் தகப்பனை நல்ல வழியாக பார்த்துக்கொள்ளணும், அதுதான் முதல் முக்கியத்துவம். அது மாதிரி அப்படி ஒரு ஹோல்டான ஆள். அது மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட புலன் விசாரணை படம் தான், அந்த புலன் விசாரணை படம் தான் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி என்கேஜ்மெண்ட் ஆன உடனே நாங்கள் முதல் முதல் பார்க்க போன ஒரு படம் என்னென்னா புலன் விசாரணை படம் தான். விஜயகாந்தும் குடும்பத்தோடு போய் பார்க்க போனோம். அது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கதை என்னென்னே புரியாது, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை இது பண்ணி பயங்கர ஒரு பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது விஜயகாந்த் சாருக்கு. அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் அந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மறக்க முடியாது அவரை பொறுத்தவரைக்கும். அவர் படங்களை அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி அவர் பசங்களையும் சரி நல்லா இது பண்ணி பார்த்துக்கூடாரு. வந்த உடனே பசங்கக்கிட்ட போயிட்டு ஜாலியாக விளையாடுவார். எப்போதுமே எந்த டயத்தில் வந்தாலும் பசங்க சாப்பிட்டாங்களா எல்லாத்தையும் நல்லா கேர்லெஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எவனா விஜயகாந்த் சார் பற்றி நான் சொல்லதில்லை, அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் ரசிகர்கள் எவ்வளோ இருந்தாலும் ஆனால் விஜயகாந்த் சாரை நல்வழியாக பார்த்துக்கிடுவார் எல்லாருமே. இப்போ வெளியில் எப்படி தான தர்மம் பண்ணுறாரோ அவர் பண்ணதான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் நல்வழியாக பண்ணுவோம். இப்போ நான் எதுவும் பண்ணப்படாதுன்னு இல்லாத வரைக்கும் அவர் சொன்னது கிடையாது, அவர் விருப்பம் போல் பண்ணுவார்.
கேப்டனை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள்.